Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. In the video, we will talk about the paramedical degree course odiye fee structure pathi da nam paakaporam. Government college la evlo fees collect pandranga, self financing nama counseling moolama pora self financing colleges la evlo fees collect pandranga abingiradha da nama detailed ah discuss panaporam. Government college la abin pathinga nammalku vandu motha 19 paramedical degree courses vandu government medical college la offer pandranga. So adodiye ella courses na all courses kume government college la vandu fee structure tuition fee mattum pathina evlavuna per year ku 3000 rupees collect pandranga. So only tuition fee mattum 3000 per year vandu collect pandranga. Idhula vandu ungalaudaya mess fees, hostel fees, exam fees, registration fees alladhu ungalaudaya book fees la include pannala. Okay, idhula mention panna indha prospectus la mention panna mariye dhaan collect pandrangala ma'am, adukku enna oru proof irukku appdin pathina indha 3000 dhaan collect pandrangala ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து அவருக்கு லாஸ்ட் இயர் பிபிடி கிடைச்சிருந்துச்சு. திருச்சியில இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஆஃப் பிசியோதெரபி காலேஜில் வந்து அவருக்கு பிபிடி கிடைச்சிருந்துச்சு. அவருடைய ரிசிப்ட் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ரிசிப்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி இதோடைய எக்ஸ்பென்டேச்சர் எவ்வளவு அப்படிங்கிறது. ஸோ நான் அவர் பிபிடிக்கு வந்து நம்மளுக்கு டியூரேஷன் 4 இயர்ஸ் 6 மந்த்ஸ் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் பெர் இயர் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க per year 3000 rupees. So per year tuition fees மட்டும் 3000. பாத்தீங்கனா நல்லா தெரியும் இங்க tuition fee for all courses in government colleges per annum 3000. So அதே மாதிரி tuition fee மட்டும் per year க்கு வந்து 3000 collect பண்ணிருக்காங்க. So exclude பண்ணது என்னன்னா நமக்கு exam fees சொல்லல, registration சொல்லல, books சொல்லல, hostel fees சொல்லல. So per year க்கு இந்த tuition fee வந்து as it is prospectusல இருக்குற மாதிரி நமக்கு mention பண்ணிட்டாங்க. So உங்களுக்கு இந்த exam fee, registration, books, hostel fee எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து அவருக்கு 64 சம்திங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு இதுலையும் ரொம்ப இதே மாதிரி தான் அக்யூரேட்டாக இருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எல்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் எல்லா கோர்சஸ்க்குமே 3000 இட்ஸ் கன்ஃபார்ம். ஸோ மித்த எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்டர் ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸோ மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு ஒரு பெர் இயர் வந்து 64000 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த 19 கோர்சஸுக்கும் ஒரு பெர் இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 64. ஸோ டோட்டலாக பிபிடிக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் 6 மந்த்ஸ் அவர் வந்து பே பண்ணினது 2,84,800 வந்து டோட்டலாக வந்திருக்கு. ஸோ பெர் இயருங்கும் போது 64,000 வருது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ஸ், நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதோடைய டியூரேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப்பை பொறுத்து உங்களுடைய பே வந்து மாறும். பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இதுதான் ப்ராப்பர், இது ஃபிக்ஸ்டான இந்த ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க, அதோடைய ப்ரூஃப் தான் இது. ஸோ உங்களுக்கு டியூஷன் ஃபீல எந்த வருஷமும் பெர் இயருக்கு வந்து 3000ங்கிறது மாறப்போகிறதில்ல. எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல வேணால் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னா என்னென்ன, நம்ம வந்து கவுன்சிலிங் மூலமாக, தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக நம்ம ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் காலேஜுக்கு நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னா மொத்தம் 4 கோர்சஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி. ஸோ இதில் வந்து ப்ராஸ்பெக்டாஸில் மென்ஷன் பண்ணது, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது லாஸ்ட் இயர் பேராமெடிக்கலோடைய ப்ராஸ்பெக்டாஸ். அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஃபீ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்முக்கு வந்து 43,000 பெர் ஆனம். இது வந்து டியூஷன் ஃபீ மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹாஸ்டலோ, டிரான்ஸ்போர்ட்டோ, மெஸ் சார்ஜோ எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. பிஎஸ்சி நர்சிங்க்கு 45,000 பெர் ஆனம், பிபிடிக்கு வந்து 33,000, பிஓடிக்கு வந்து 33,000. ஆஸ் பர் தமிழ்நாடு பேராமெடிக்கல் ப்ராஸ்பெக்டாஸில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோடைய ஃபீஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே கலெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க இந்த காலேஜ் ரிசிப்ட் வந்து எஸ்எஃப் காலேஜோடைய ரிசிப்ட். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து கிடச்சிருந்துச்சு. அவங்களுக்கு பிபிடி கோர்ஸ் வந்து டாகூர் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி சென்னையில் கிடச்சிருந்துச்சு. அவங்களை வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ வந்து 49,000 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டோ, ஹாஸ்டலோ, செமஸ்டர்
எக்ஸ்ட்ரா எக்ஸாம் ஃபீயெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை, ஒன்லி டியூஷன் ஃபீ மட்டும் 49,000. ஆனால் நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாஸில் வந்து பிபிடிக்கு எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டியூஷன் ஃபீ 33,000 சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் நர்சிங் கோர்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலமாக கிறிஸ்டியன் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன் இயருக்கு அப்படின்னா 50,000 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 50,000 வந்து ஒன்லி வந்து டியூஷன் ஃபீ மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் மெடிக்கல் செக்கப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஹாஸ்டல் ஃபீயோ அல்லது மிஸ் ஃபீயோ இது எதுவுமே, செமஸ்டர் எக்ஸாம் ஃபீ எதுவுமே இதில் வந்து ஆட் ஆகலை. ஸோ கவுன்சிலிங் மூலமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு போனாலுமே நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு ஹையாக இருக்குது. இதே இது கவுன்சிலிங் இல்லாமல் நம்ம வந்து டைரக்ட் அட்மிஷன் ப்ரைவேட் காலேஜுக்கு போனோம்னா இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20-40 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து நான் அப்ராக்சிமேட்லி தான் சொல்கிறேன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ். ஒரு ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.